இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே ஆன்லைனில் மாற்றிட்டு வராங்க. பார்த்திங்கன்னா ஆதார் எது வேணாலும் நீங்கள் ஆன்லைனில் போய் எடுக்கலாம், அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. இதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆதார் நம்பர் வந்து எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க, நம்மளும் எதையுமே யோசிக்காமல் கொடுத்துட்றோம். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆதார் நம்பர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்ச் பண்ணது வந்து ஆதார் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இது வரும். பார்த்தீங்கன்னா ஆதார் ஆத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு அந்த பேஜுக்கு போகும், ஆதாரோட வெப் பேஜுக்கு போயிடும். இதில் வந்து ரெண்டு எண்ணம் கொடுத்துருப்பாங்க, என்டர் யூஐடி, அதாவது நம்ம 12 டிஜிட் ஆதார் நம்பர், அதை கொடுத்து கீழே இருக்க செக்யூரிட்டி நம்பர் கொடுத்து ஜெனரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு, அதாவது நீங்கள் ஆதாருக்கு வந்து ஆட் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அதை நீங்கள் கொடுத்து உள்ளே போனால் உங்கள் ஹிஸ்ட்ரி வரும், உங்கள் நம்பர் வந்து ஆதார் நம்பரை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து காட்டுற ஒரு ஹிஸ்ட்ரி வரும். இதை வச்சு உங்கள் நம்பர் வந்து ஏதாவது எல்லீகலாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒர்க் ஆகலை. இதில் நான் கொடுத்ததும் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்துடுது. இதை நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இது பண்ணுன்னா தேடின்னு நான் ஒரு லைனை மட்டும் விட்டு என் நம்பர் கொடுத்தேன்னா, என் நம்பர் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் 12 நம்பர் தான் என்டர் ஆகும். நெக்ஸ்ட் இதுக்கு போகும்போது அது லைன் ஆயிடுது. இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே கொடுத்து முடிச்சுட்டு ஜெனரேட் ஓடிபின்னு கொடுத்தனாலும் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர் நான் என்ன கரெக்டாக கொடுத்தாலும் இன்னால் இன்னும் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் மாதிரி தான் சும்மா வெட்டிக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா உங்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.